நீண்ட காலத்திற்கு முன்பு மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சத்திய யுகத்தில் அதாவது கிரேத யுகம் மார்கண்டை என்ற சிறுவன் ஒருவன் இருந்தான். அவருடைய ஆயுட்காலம் வெறும் 16 ஆண்டுகள் மட்டுமே. ஆனால் அது அவருக்கு தெரியாது. அவர் எப்பொழுதும் கடவுளின் தீவிர பக்தர். அவர் எப்பொழுதும் இறைவனை முழு மனதுடன் வணங்கி வந்தார். அவரது மரணம் நெருங்கி வந்ததால் யமனின் சந்ததியினர் அவரது ஆன்மாவை எடுத்துச் செல்ல வந்தனர். ஆனால் மார்கண்டே சிவனயத்தின் அருகில் இருந்ததால் யமனின் சந்ததியினர் அவரை நெருங்கக்கூட முடியவில்லை. பின்னர் யமனே மார்கண்டேயரை அழைத்துச் செல்ல வந்தார். எல்லா வழிகளிலும் முயன்றார் யமன், ஆனால் முடியவில்லை. மார்கண்டேயரை பிடிக்க வேறு வழியின்றி அவர் தனது வலிமையான கயிற்றை அதாவது யமஜலத்தை எரிந்தார். ஆனால் மார்கண்டேயரின் சிவலிங்கத்திற்கு மிக அருகில் இருந்ததால் யமஜலமும் சிவலிங்கத்தை பிடித்தார். மார்கண்டேயன் மிகவும் பயந்து சத்தமாக அழுதார். திடீரென அந்த சிவலிங்கத்தில் இருந்து சிவபெருமான் வெடித்து யமராஜனின் மார்பில் உதைக்க யமன் இறந்து விட்டான். பின்னர் விஷ்ணு முதல் அக்னி வரை அனைத்தும் தேவர்களும் யமனுக்கு மறுபிறப்பு கொடுக்க இறைவனை வேண்டினர். ஏனென்றால் யமன் இல்லாமல் எதுவும் செயல்பட முடியாது. இறைவன் யமனை உயிர்வித்து மார்கண்டேயர் என்றென்றும் அழியாதவராக ஆக்கினார் சிவபெருமான். இதனுடைய சாரம்சம் என்னவென்றால் தனது பக்தனை காப்பாற்ற இறைவன் எந்த எல்லைக்கும் செல்ல முடியும். யமனுக்கு சன்மார்க்கப்பணியை வழங்கியவர் பகவான். ஆனால் அவர் தனது சிறிய பக்தரை காப்பாற்ற யமனை கொன்றார்.